வணக்கம் நேயர்களே, காலை வணக்கத்தோடு நாடுமீடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வழக்கம் போல இன்றைய நாளின் 20 முக்கிய செய்திகள் என்ன பார்த்து விடலாம். யார் காலை யார் வரலாம் என்று காத்திருப்பவர்கள் தற்போது ஒன்று கூடியிருப்பது மக்களுக்காக அல்ல, கொள்ளையடிக்கவே கூட்டு சேர்ந்துள்ளனர் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேற்றைய அதிமுக நிகழ்வுகளை குறிப்பிட்டு தெரிவித்திருக்கிறார். அடுத்ததாக, துள்ளியல் பட்டய படிப்பு தமிழ் மொழியின் மீது மத்திய அரசு பண்பாட்டு படையெடுப்பை நடத்தியிருக்கிறது, அதில் ஹிந்தியை திணிப்பதன் மூலம் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர், தேனி, கோவை மாவட்டங்களிலும் முப்பெரும் விழா, திமுகவின் முப்பெரும் விழா நடத்தப்படும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். சட்டவிரோதமாக இயங்கும் தண்ணீர் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுத்து அறிக்கை தர வேண்டும் என்று அரசுக்கு ஹைகோர்ட் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் என்ற செய்தியை பார்க்கிறோம். முகக்கவசம் அணியாத, சமூக இடைவெளியை பின்பற்றாதவர்களை கைது செய்தால் என்ன என்று உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. தேர்வு எழுதாமல் தேர்ச்சி பெற வேண்டுமென மாணவர்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? AICTEக்கு முரணான நிலைப்பாட்டை எடுக்க முடியாது என்று அரியர்ஸ் தேர்வு விவகாரத்தில் ஹைகோர்ட் தெரிவித்துவிட்டது. அனைவருக்கும் உணவளிக்கும் விவசாயிகளிடமே சுரண்டுவதா? கிசான் திட்ட மோசடியில் எத்தனை பேரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அடுக்கடுக்கான கேள்விகளை மத்திய மாநில அரசுகளுக்கு நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. கொரோனா பரவல் நிலையை கண்டறிய தமிழகத்தில் 5 மண்டலங்களில் ஆய்வகம் அமைகிறது என்ற செய்தியை பார்க்கிறோம். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என்ற செய்தியை பார்க்கிறோம். பொது இடங்கள் சாலைகளை மறித்து போராட்டம் நடத்துவது மக்களின் அடிப்படை உரிமையை பறிக்கும் செயல் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் 15 நிமிடத்தில் சீனாவை விரட்டியிருப்போம் என்று ராகுல் காந்தி சீன எல்லை விவகாரத்தில் பிரதமர் மோடியை சாடி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். திறக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் அட்டல் சுரங்கப்பாதையில் அடுத்தடுத்து 3 விபத்துக்கள் வெறும் 24 மணி நேரத்தில் நடைபெற்றிருக்கிறது. அட்டல் சுரங்கப்பாதை இமாச்சல பிரதேச மாநிலத்தில் பிரதமர் மோடியால் திறக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். 35% பெண்களுக்கு இணைய அச்சுறுத்தல் இருக்கிறது என்றும் 22 நாடுகள் நடத்திய ஆய்வில் இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது என்ற தகவலையும் பார்க்கிறோம். 2020 வேதியியல் நோபல் பரிசு இமானுவேல் ஜெனிஃபர் ஆகிய 2 பெண் விஞ்ஞானிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நோபல் பரிசுகள் தொடர்ந்து பல துறைகளிலும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் பின்தங்கிய சமூகத்தைச் சேர்ந்த பெண்களும் சிறுமிகளும் தான் அதிகளவில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதாக ஐநா கவலை தெரிவித்திருக்கிறது என்ற செய்தியை பார்க்கிறோம். கிர்கிஸ்தானில் பொதுத் தேர்தல் முடிவுகளை ரத்து செய்யக்கோரி அந்நாட்டு மக்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர். போதைப்பொருள் வழக்கில் ஜாமீன் பெற்று சிறையிலிருந்து வெளிவந்திருக்கிறார் நடிகை ரியா. இவர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் முன்னாள் காதலி என்பது குறிப்பிடத்தக்கது. படப்பிடிப்பின் போது பலத்த காயமடைந்த பிரபல நடிகர் டெவினோ தாமஸ் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். IPL T20 போட்டி, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 10 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வீழ்த்தியிருக்கிறது என்ற செய்தியை பார்க்கிறோம். இவைதான் இன்றைய நாளின் 20 முக்கிய செய்திகள். இன்றைய நாளின் 20 முக்கிய செய்திகளை பார்த்தோம். இதுகுறித்து நம்முடையே பேச, கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு சந்திரசேகர் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் திரு சந்திரசேகர். இன்னைக்கு முதல் செய்தியா திமுக தலைவரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம். யார் காலை யார் வாடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இவங்க இப்போ ஒன்று கூடியிருக்கிறது மக்களுக்காக அல்ல, கூட்டு கொள்ளையடிக்க தான் ஒன்று கூடியிருக்காங்க அப்படின்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? இது எந்த அளவுக்கு உண்மை? உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன? திமுக தலைவர் அவர்கள் விடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ன்றது வந்து அவங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும், அந்த ஒன்று கூடியவர்களுக்கும் தெரியும். அவர்கள் எதற்காக ஒன்று கூடியிருக்காங்க, எதற்காக பிரிஞ்சாங்க, மறுபடியும் எதற்காக சேர்ந்தாங்கன்றதெல்லாம் எல்லாரும் மக்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக அவங்க ஒன்று சேரலை.
நீங்க ஒரு விஷயத்த நம்ம மறந்துடுறோம். கிட்டத்தட்ட 3 மாதமா அந்த பத்திரிகைகள் மீடியாக்கள் இதுலெல்லாம் என்ன விவாதம் நடந்துட்டு இருக்குன்னா, யார் முதலமைச்சர் வேட்பாளர், யார் அதாவது வரவே போறதில்லை, முதல்ல வந்து இவங்க வந்து அடுத்தது ஆட்சிக்கு வரப்போவதில்லை, அதற்கு பிறகுதான் முதல்வர் முதல்வர் வேட்பாளர் என்பதே அது அவர்களுக்கும் தெரியும். ஆனா இந்த 6 மாத காலம் இருக்கும் இடைப்பட்ட 6 மாத காலத்தில் இவர்கள் தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்ள, தங்களுடைய பதவியை நிலைநிறுத்திக் கொள்ள, இந்த ஊழல்களில் பங்கு பிரித்துக் கொள்ள இதற்கான ஒரு பங்கீடாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்க ஓ பன்னீர்செல்வத்தை எடுத்துக்கொண்டால், நீங்கள் அவர்கள் வந்து எதற்காக தர்மயுத்தம் நடத்தினார், இன்னைக்கு ஒரு ஜெயலலிதா மறைவுக்கு ஜெயலலிதா இறப்பிற்காக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று ஒரு தர்மயுத்தம் நடத்தியவர், 9 முறை அந்த கமிஷனுக்கு அழைப்பு அனுப்பியும் அவரே ஆஜராகவில்லை. அவர் இதே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து விஜயபாஸ்கரை விசாரிக்க வேண்டும் என்று அறிக்கை விடுத்தவர் தான் இந்த ஓ பன்னீர்செல்வம். அதுதான் கேள்வியே, ஓ பன்னீர்செல்வத்தோட தர்மயுத்தத்தோட கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்பட்டுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அவரோட கோரிக்கை அவருடைய அவருக்கு பதவி வேண்டும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க அவரோட கோரிக்கை ஜெயலலிதாவோட மரண விவகாரத்துல விசாரணை நடத்தணும், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தான் முதல்ல விசாரிக்கணும் அப்படின்லாம் சொன்னாரு. அதுக்காக அமைக்கப்பட்ட அந்த விசாரணை கமிட்டி இப்ப எந்த எங்க இருக்கு அப்படிங்கறதே தெரியாத அளவுக்கு இருக்கே. இல்ல, அந்த விசாரணை கமிட்டியில 9 முறை சம்மன் அனுப்பி ஓ பன்னீர்செல்வமே ஆஜராகல, அதுதான் முரண்பாடுங்கிற. நான் சொல்றது என்னன்னா, இவர் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று சொன்னவரே போய் ஆஜராகல. ஆக எந்த அளவுக்கு அந்த விசாரணை கமிஷனுடைய நடைமுறைகள் இருக்குங்கிறது ஒரு கேள்விக்குறி கேள்விக்கூத்து தான். நீங்க அதோட மட்டும் இல்ல, நீங்க கடந்த 3 மாத காலமா பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொரு கருத்து தெரிவிக்கிறதும் அது ஒரு சர்ச்சை ஆகிறதும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 அமைச்சர்கள் எப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முதல்வருடைய அறையிலேயே இருப்பதும் எப்பொழுதும் இருப்பதும், ஏன்னா தங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள, இது மாதிரி ஒரு இதுதான் நடந்ததே தவிர, இந்த கொரோனா தொற்றுல பல விஷயங்கள் நடக்கவில்லை. எல்லா மக்கள் எல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதையெல்லாம் கவனிக்காமல் அமைச்சர்களும் என்றால் வேற ஏதாவது ஒரு கட்சி. இந்த ஒரு வாரத்தையே எடுத்துக்கிட்டோம்னா அரசு நிர்வாகம் முழுமையா ஸ்தம்பிச்சுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா அமைச்சர்களுமே ஒரு பக்கம் இன்னொரு முதலமைச்சர் வீட்டுக்கு போறதும், இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் வீட்டுக்கும் போறதும், ஆலோசனை நடத்துறதுமா தானே இருந்தாங்க. அரசு பணிகள் நடந்திருக்குமா அப்படிங்கிறதே கேள்விக்குரிய அளவுக்கு ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு எல்லா அமைச்சர்களும், முதலமைச்சரே ரொம்ப தன்னோட அதிகாரத்தை நிலைநாட்டிக்கிறதுல ரொம்ப பிஸியா இருந்துட்டாரு. ஆமா, நீங்க இவர்கள் வந்து முதல்ல திமுக தலைவர் அறிக்கையில பார்த்தோம்னா யார் காலை யார் வாருவது என்பதுதான் இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா, ஏன்னா இவங்க வந்து இவர்கள் இருவருமே, எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, திரு பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி, இருவருமே அவர் சசிகலாவின் தயவால் அவர் காலில் விழுந்து பதவியை பெற்றவர்கள் தான். நீங்கள் அப்படி இருக்கும்போது என்னன்னா, இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும், சசிகலா விரைவில் விடுதலையாகி வர்றாங்கன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப அதற்குள் தங்களுடைய பதவிகளை நிலைநிறுத்தி தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும், சசிகலா வந்து இங்கு அதிகாரம் செலுத்திவிட போகிறார் என்ற பயமும் இவர்களுக்குள் இருக்கிறது. இதைத்தான் இவர்கள் கடந்த ஒரு 3 மாத காலமாக 6 மாத காலமாக, ஏன் இவர்கள் ஆட்சி செய்யும் இந்த 4 வருட காலமே இதுதான் நடந்து கொண்டிருந்தது. அதிகார போட்டியும் அதிகார பிரச்சனையும் தான் நடந்து கொண்டிருந்ததே தவிர ஆட்சி உண்மையாக நடக்கவில்லை என்பதுதான் உண்மை. நிச்சயமா, நம்ம தொடர்ந்து அடுத்த ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கணும். தேர்வு எழுதாமல் தேர்ச்சி பெறலாம் அப்படின்னு மாணவர்கள் எப்படி நினைக்கலாம்? அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்தோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, அந்த நிலைப்பாட்டை தமிழக அரசு எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட் கருத்து தெரிவிச்சிருக்கு. கிட்டத்தட்ட மாணவர்கள் தேர்வு எழுத வேணும் அப்படின்னு ஹைகோர்ட் கண்டிப்பாக சொல்லிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எப்படி பார்க்குறீங்க? அப்போ முதலமைச்சருக்கு வச்ச பேனர்லாம் வேஸ்டா? மாணவர்கள் இத்தனை நாளா நம்ம பாஸ் ஆயிரும் அப்படின்னு இருந்த மாணவனை திடீர்னு நீ தேர்வு எழுது அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், உங்களோட பார்வை? இதுல என்னன்னா, இந்த கல்வித்துறை குளறுபடியில வந்து இதுவும் ஒரு உச்சகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க கல்வித்துறை, தமிழக கல்வித்துறையை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே பல குளறுபடிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க இதுல இந்த அரியர்ஸ் விவகாரத்துல பாத்தீங்கன்னா, இவர்கள் கட்டணம் செலுத்திய மாணவர்கள் அனைவரும் தேர்வு என்று சொல்வது வந்து ஒரு கேலிக்கூத்தான நடைமுறை தான். நீங்க பல பேர் வந்து கட்டணம் செலுத்த முடியாமல் அல்லது செலுத்த இயலாமல் கூட போயிருக்கலாம். அவர்கள் உண்மையிலேயே தேர்வு, அவர்கள் வந்து உண்மையிலேயே தேர்வு எழுதக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருந்திருப்பார்கள். இதிலும் கூட ஒரு சமூக ஒரு நிலைப்பாடு சமநிலையாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தர் பாத்தீங்கன்னா 24 அரியர்ஸ் வச்சிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் எல்லாம் தேர்ச்சி பெற்று நீங்கள் அனுப்பினால் கூட அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு செல்லும் பொழுது அவர்கள் கண்டிப்பாக அதில் தேர முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து ஏதாவது ஒரு நடைமுறையை பின்பற்றி இருக்க வேண்டும்.
ஏஐசிடியோட கலந்தாய்வு செய்து அதன் பிறகு இவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்க வேண்டும். ஏதோ எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அரியர்ஸ் எழுதிய பணம் கட்டியவர்கள் எல்லோரும் தேர்ச்சி என்று அறிவித்திருப்பது வந்து ஒரு கேலிக்குத்தான நடைமுறைதான். இதனை கண்டிப்பாக ஹைகோர்ட் ஏற்றுக்கொள்ளாது. ஹைகோர்ட் மட்டுமல்ல, இதில் வந்து தமிழக அரசு கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். பலாயிரக்கணக்கான மாணவர்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த விஷயத்துல தமிழக அரசு ஒரு சுயநல நோக்கத்துக்காக விளம்பர நோக்கத்துக்காக தமிழக அரசு இதை செய்யுது, முதலமைச்சர் விளம்பர நோக்கத்துக்காக மாணவர்களோட வாழ்க்கையோட விளையாடக் கூடாது அப்படின்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் கூட ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தாரு. இப்போ முதலமைச்சர் ஒரு சுயநலத்துக்காக இவ்வளவு பெரிய கேம் ஆடியிருக்கார் அப்படின்னு தானே பார்க்க வேண்டியது. ஆமா, நீங்க அரியர்ஸ் தேர்ச்சின்னு அறிவிச்ச உடனேயே பாத்தீங்கன்னா எல்லா பத்திரிகைகளிலும் விளம்பரம், முழு பக்க விளம்பரம் பார்த்தா மாணவர் அமைப்புன்னு என்ற பேர்ல, அது எந்த அமைப்புன்னே தெரியல, அது மாதிரி மாணவர் அமைப்பு இருக்கிறதா என்றும் தெரியவில்லை. பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பேனர், அரியர்ஸ் தேர்வில் தேர்ச்சி பெற வைத்த எங்கள் தெய்வமே குல தெய்வமேன்னு போட்டு போஸ்டரு பேனர் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சீப் பப்ளிசிட்டின்னு தான் சொல்லணும். இந்த இதை வந்து மாணவர்களோட வாழ்க்கையில இவர்கள் விளையாடுறதுன்றது வந்து ஒரு ரொம்ப மோசமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். இதுல இப்பயாவது ஒருவங்களை விழித்து கொண்டு ஒழுங்காக கலந்தாய்வு செய்து ஒரு ஏஐசிடிசியோட பேர்த்து சேர்ந்து பேசி இதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உண்மையான திட்டத்தை வெளிப்படையாக தெரிவித்தால்தான் மாணவர்கள் வந்து எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும். நிச்சயமா பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்பதை. அடுத்த ஒரு முக்கியமான செய்தியை பார்த்தோம்னா, தொல்லியல் பட்டய படிப்புல ஹிந்தி திணிப்பு இருக்கு அப்படின்னு திமுக தலைவர், இது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? சமீப காலமா தமிழ்நாட்டோட பல விஷயங்கள்ல ஹிந்தி திணிக்கப்படுறத பாக்குறோம், பல இடங்கள்ல தமிழுக்கான முக்கியத்துவம் குறைக்கப்படுறத பாக்குறோம். பிரதமர் எல்லா நாடுகளுக்கும் எல்லா ஊர்களுக்கும் போய் தமிழை பெருமையா பேசுறாரு, திருக்குறளை கோட் பண்றத பாக்குறோம். பட் ரியாலிட்டி அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டில் நடக்கிறது அப்படிங்கிறது தமிழுக்கான முக்கியத்துவம் குறைக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களோட பார்வை. இவர்கள் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களும் சரி பாஜகவும் சரி இதில் இரட்டை வேடம் போடுகிறதுன்னு தான் சொல்லுவேன். நீங்க அவர் மோடி அவர்கள் வந்து எங்கு பேசினாலும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவதாக, பாராளுமன்றத்திலும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தீனதயாள் உபாத்யாயா தொல்லியல் நிறுவனம் சார்பில் 2 ஆண்டு தொல்லியல் பட்ட முதுகலை படிப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், பாலி, பிராகிருதம், அரபி கூட இருக்குது, மொழிகள் கூட இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு தொன்மை வாய்ந்த மொழின்னு சொல்லப்படுகிற, தொன்மை வாய்ந்த மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற, உலகின் மூத்த மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் இடம்பெறாதது மிகவும் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி, ஒரு வருத்தமான ஒரு செய்தி. நீங்கள் இது ஒரு ஆக்கிரமிப்பு. நீங்கள் பார்த்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட வடநாட்டவர்களெல்லாம் வந்து வேலைவாய்ப்புகளெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து நீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருக்கு. வடநாட்டு நீதிமன்றமே கேள்வி இருக்கு, இவ்வளோ பேர் வர முடியும், இது தமிழக அரசோட தோல்வி தான் அப்படின்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஆமாம், சொல்லியிருக்கு, நீதிமன்றமே சொல்லிருக்கு. நீங்க எப்படின்னா அது எப்படி பாத்தீங்கன்னா நீங்க இங்க உள்ளவர்களே தமிழ்ல தேர்ச்சி பெற முடியவில்லைன்னு சொல்றாங்க ஒரு வேலை வாய்ப்புல, ஆனா வடநாட்டிலிருந்து வர்றவங்க எல்லாம் தமிழ்ல தேர்ச்சி பெற்றதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எந்த அளவிற்கு சாத்தியம் எப்படிங்கிறது புரியல. ஆக தமிழக அரசு வந்து இதுலாம் வந்து ஒரு கவனம் செலுத்த வேண்டிய தமிழக அரசோட ஒத்துழைப்போடதான இதெல்லாம் நடக்குது. தமிழக அரசு எதுக்கு இதை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து இவர்கள் வந்து தங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள, தங்களுக்குள் பதவிகளை பங்கிட்டுக் கொள்ள அதுக்கே இவருக்கு நேரம் சரியா இருக்கிறது. வேற எதற்கும் இவர்களுக்கு நேரம் இல்லை. இவர்களுக்கு அதைத்தான் சொல்லணும். நம்ம மக்களுடைய பிரச்சனைகள், அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகள் எதிலும் இவர்கள் கவனம் செலுத்துவதில்லை. இவர்கள் வந்து தங்களுக்குள் இந்த அடுத்த 6 மாதத்தை எப்படி ஓட்டிக்கொள்வது, தங்களுடைய பதவியை எப்படி காப்பாற்றிக் கொள்வது, தாங்கள் செய்த ஊழலை மறைப்பது எப்படி, இதை இதில் தான் இவர்கள் கவனம் செல்கிறதே தவிர மக்கள் பிரச்சனைகளில் துளி கூட கவனம் செலுத்தவில்லை என்பதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, எல்லாருக்கும் உணவளிக்கிற விவசாயிகள்கிட்டயே சுரண்டுறீங்களா அப்படின்னு ஹைகோர்ட் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இந்த கிசான் திட்ட மோசடியில தமிழகம் முழுவதும் பல கோடி ரூபாய் இதுல மோசடி செய்யப்பட்டிருக்கிறத பாக்குறோம். இது ஒரு அரசு ஒரு பெரிய செய்தியா இதை கொண்டு போக வேணாம் அப்படின்னு நினைக்குதா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா பெரிதும் விவாதிக்கப்படாத ஒரு விஷயமா இது இப்ப மாறி இருக்கிறத பாக்குறோம். இதை எப்படி பாக்குறீங்க? பல கோடி ரூபாய் மத்திய மாநில அரசுகளின் ஒத்துழைப்போடு நடத்தப்படுற இந்த திட்டத்துல இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அவமானம், விவசாயிகளுக்கான எவ்வளவு பெரிய அநீதியா நீங்க நினைக்கிறீங்க? நீங்க பாத்தீங்கன்னா மத்திய அரசு பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்ல தங்களுடைய சாதனைகளாக மாறுதட்டிக் கொள்வது பல திட்டங்களை. நீங்க பாத்தீங்கன்னா தூய்மை இந்தியா திட்டம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா தூய்மை இந்தியா திட்டத்துல கழிப்பறை கட்டுறதுல பல கோடி ஊழல்,
கழிப்பறையே கட்டாமல் பல பலருக்கு பணம் சென்றிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதமரின் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், அதிலும் பல ஊழல் வீடுகளே கட்டப்படவில்லை. இப்படி பார்த்தி அடுத்தது உச்சகட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த கிசான் திட்டத்தில் தமிழகத்தில் மட்டுமே 120 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்திருக்கிறது, முறைகேடு நடந்திருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா வங்கி அதிகாரிகளையும் சம்பந்தப்படாத சில பேரையும் தான் இதில் இந்த விஷயத்தில் கொண்டு வராங்களே தவிர, முக்கியமாக இதற்கு பின்னணியில் இருந்து செயல்படுறவர்களை, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருப்பவர்களை பாதுகாப்பதில் இந்த அரசு மும்முரமாக இருக்கிறது என்று தான் கேள்விப்படுகிறோம். அதைத்தான் இந்த அரசு இந்த விவகாரத்தை மூடி மறைப்பதற்காகத்தான் பல விஷயங்களை திசை திருப்பும் வேலைகளையும் செய்து கொண்டு வருகிறது. என்ன சொல்கிறாங்க, விவசாயிகள் சுரண்டப்படுவது ஆரோக்கியத்தின் அடையாளம் அல்லன்னு நீதிபதிகள் வேதனை தெரிவிக்கும் அளவிற்கு இந்த விஷயத்தில் அரசாங்கம் ரொம்ப லெத்தார்ஜிக்காக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா இந்த கிசான் திட்டம் அப்படிங்கிறது வந்து உண்மையான விவசாயிகளுக்கு சென்றடையவில்லை, அந்த பயன் வந்து உண்மையான பயனாளிகளுக்கு விவசாயிகளுக்கு சென்றடையவில்லை என்பதுதான் உண்மை. இதனை உண்மையாக கண்டறிந்து முறைகேடுகளை கண்டறிந்து இதன் பின்னணியில் இருப்பவர்களை கைது செய்வதோடு இனிமேலும் இத்தகைய திட்டங்கள் அடிப்படை கீழ்மட்டம் அளவில் அவர்களுக்கு உண்மையான பயனாளிகளுக்கு சென்றடையும் வகையில் அரசு இயந்திரம் செயல்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நிச்சயமா இந்த விசாரணையில உண்மை வெளிவரும் அப்படின்னு நம்புவோம். இந்தியால பின்தங்கிய சமூகத்தைச் சேர்ந்த பெண்களும் சிறுமிகளும் தான் அதிக அளவுல பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படின்னு ஐநா கவலை தெரிவிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை ஒரு மிக முக்கிய செய்தியாக பார்க்க வேண்டியது இருக்கு, ஏன்னா எளிதில் கடந்து போக முடியாது. பிரதமர் மோடி இந்தியாவை மற்ற உலக நாடுகளுக்கு ரொம்ப பெருமையாக ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. பிரதமர் மோடியோட ப்ரொஜெக்ஷன் இதுதானா அப்படிங்கிற கேள்வி இருக்கு, உங்களோட பார்வை. பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே கூட சில சாதனைகள் அதுக்குதுன்னு போட்டிருக்காங்க. இன்னைக்கு 19 வருடம் முடிந்து 20 வருடமாக அவர் முதல்வராகவும் பிரதமராகவும் தொடர்கிறார் என்று சொல்கிறாங்க. நீங்கள் அவரோட கட்டமைப்பே பார்த்தீங்கன்னா குஜராத் மாடல் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் கட்டிய வீடுகளை எல்லாம் குஜராத்தில் கட்டியதாக காட்டி தான் அவர் ஒரு ப்ரொஜெக்ஷனில் வெளிச்சத்துக்கு வந்தார். அதே போல் கிட்டத்தட்ட 3000 முதல் முறையாக 2014 வந்து பிரதமராக ப்ரொஜெக்ட் பண்ணி பிரதமர் வேட்பாளராக நிற்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா கருப்பு பணத்தை ஒழிப்பேன், அப்படி போன்ற இந்தியா முழுவதும் உள்ள ஒவ்வொருவரின் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவேன், இப்படிப்பட்ட கவர்ச்சிகரமான திட்டங்களை அதை ஒரு எல்லா மக்களிடத்திலெல்லாம் கொண்டு போய் சேர்த்து 3000 கோடி 4000 கோடி என்று செலவு செய்து அதன் மூலம் ஒரு கவர்ச்சியாக பேசி மட்டுமே தன்னுடைய பதவியை காப்பாற்றி கொண்டவர், தன்னுடைய பதவிக்கு வந்தவர், தொடர்ந்து பதவியில் இருந்து கொண்டிருப்பவர். எனவே இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எதற்கோ ட்விட் போடுற ஒரு பிரதமர் எல்லாவற்றுக்கும் ட்விட், உடனே ட்விட் போட்டு அதற்கு வாழ்த்து தெரிவிப்பது, யாரோ ஒரு நடிகைக்கு பிறந்த நாள் என்றால் கூட வாழ்த்து தெரிவிக்கும் பிரதமர், ஒரு கொடுமை சத்ராஸில் ஒரு பாலியல் வன்கொடுமையில் ஒரு தாழ்த்தப்பட்ட சிறுமி இறந்திருக்கிறார், ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காத ஒரு நிலைமை இருப்பது ரொம்ப மிகவும் வேதனை தரக்கூடிய விஷயம். அவர்களுடைய நோக்கம் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது இது ஒரு உதாரணமாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் சார் பிரதமர் அப்படி இரங்கல் கூட தெரிவிக்காததுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் பிரதமர் என்ன தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசி நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்ல பிரதமர், நான் என்ன சொல்றேன்னா பிரதமர் வந்து இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து தான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜக ஆட்சி நடக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் சிறப்பாக செயல்படுவதாக பிரதமர் பாராட்டுகிறார். இது எப்படி சாத்தியம்? அங்கு யோகி ஆதித்யநாத்துடைய ஆட்சியில் பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை பாராட்டும் பிரதமர் எப்படி இது போன்ற நிகழ்ச்சிக்கு இரங்கல் தெரிவிப்பார்? அதனால் அவர்களுடைய நோக்கம் என்பது அவர்களை ஒரு இந்தியாவின் ஒரு பெரிய ஆட்களாக அல்லது ஒரு நாங்கள் தான் வளர்ச்சி பணியில் முன்னிலையில் இருக்கிறோம் என்று கூறுபவர்களாக முன்னிலைப்படுத்திக் கொள்வதை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படும் பிரதமர் இதை எப்படி செய்வார் என்று தெரியவில்லை. ஆனால் மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? இந்த வெற்று பேச்சுகளும் வீண் விளம்பரங்களும் ரொம்ப நாளைக்கு பலன் அளிக்குமா? கண்டிப்பாக பலன் அளிக்காது. ஏனென்றால் அவர்கள் வந்து ஒரு சில காலம் 2-3 முறை பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து அவர்களுடைய கவர்ச்சி பேச்சை நம்பி ஏமாற்று தான் 2வது முறையாகவும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதனுடைய பலனை இன்று மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிமேலும் இது தொடருமானால் கண்டிப்பாக மக்களின் வேதனையும் அதிகரிக்கும். அதனால் அவர்கள் படும் பாட்டை நினைத்து அடுத்த தேர்தலில் அவர்களுக்கு உண்மையான பாடத்தை புகட்ட தயாராக இருக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். அடுத்து ஒரு செய்தி என்னன்னா பிரதமர் மோடியோட நண்பர் ட்ரம்ப்பை பற்றின ஒரு செய்தி. ட்ரம்ப் தன்னை
கொரோனாவை பற்றின ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும்போது டாக்டர்கள் தன் உடம்பை பரிசோதித்தப்போ என் உடம்புல இருக்கிறது டிஎன்ஏ இல்லை யுஎஸ்ஏ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? பிரதமர் மோடி தேசபக்தி தேசபக்தின்னு அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பார், அந்த தேசபக்தி கண்டென்ட்டை ட்ரம்ப் இப்போ யூஸ் பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது. உங்களோட பார்வை உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால நீங்க மோடி அவர்களையும் மத்திய அரசையும் குறை கூறுற எல்லாரும் தேச துரோகிகள் தேச விரோதிகள். ஆனால் பாஜகவினர் மட்டும் வந்து அவங்க அவர்களுடைய அரசை ஆதரிக்கும் அனைவரும் வந்து நாட்டுப்பற்றுள்ளவர்கள்ன்றது தான் ஒரு பாஜக மற்றும் மோடி அவர்களுடைய கருத்து எண்ணம். அதே நிலைமை தான் இன்று ட்ரம்ப்பும் கையில் எடுத்திருக்கிறார் தான் நான் நினைக்கிறேன். தேசபக்தி தேச பற்று இதைத்தான் எடுத்து கையில் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் இந்திய வம்சாவளியினருடைய ஓட்டுகளை பெறுவதற்காக மோடி என்னை ஆதரிக்கிறார் என்று ஒரு பக்கம் பேசும் ட்ரம்ப்பு, H-1B விசானால கிட்டத்தட்ட 5,25,000 பேர் நீங்க இந்தியர்கள் வந்து அமெரிக்காவில் வேலை பார்க்கிறதா ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்குது. அந்த விசா கட்டுப்பாடுகளை மிகவும் அதிகரித்து மிகவும் கட்டுப்படுத்தி அதன் மூலம் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்திய வம்சாவளியினர் அதாவது H-1B விசாவில் வேலை பார்க்கும் இந்தியர்களுடைய நிலைமை கேள்விக்குறியாகும் நிலையையும் உருவாக்கி இருப்பதும் இதே ட்ரம்ப் தான். இதை வந்து இந்திய அரசு இன்னைக்கு மத்திய அரசு மோடி அவர்கள் அதையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து ஏதாவது நேரடியாகவே ட்ரம்ப் குற்றம் சாட்டுறாரு, இந்தியா கொரோனா தொடர்பான விவரங்களை வெளிப்படையா வெளியிடுறது இல்லை அப்படின்னு. அப்படி இருந்தா கூட பிரதமர் மோடி ட்ரம்ப் நண்பர் அப்படின்னு குறிப்பிட்டு தான் அடுத்த ட்விட்டை பதிவு செஞ்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பிரதமர் மோடிக்கு என்ன நிர்பந்தம் அப்படிங்கிறது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடையர்களை இதுவரை செய்தித்தாள்களில் என்னென்ன செய்திகள் வந்திருந்தது என்பது குறித்து பார்த்தோம் பேசினோம். தொடர்ந்து சமூக வலைதளங்களில் என்னென்ன செய்திகள் பேசு பொருளாகி இருக்கின்றன என்பதை பார்த்துள்ளோம். 2,000 கோடி ரூபாய் சொத்து பினாமி தடுப்புச் சட்டத்தின் கீழ் முடக்கம், ஒருவரி செய்தியுடன் கடந்துவிட்டனர். அவர் யாருடைய பினாமி, எப்படி இவ்வளவு சொத்துக்கள் சேர்ந்தன, அவை யாரிடமிருந்து வசூலிக்கப்பட்டவை, அரசுக்கும் அச்சொத்துக்களுக்கும் தொடர்பில்லையா, மீடியாவுக்கு இப்படியான எக்கேள்வியும் எழாதது ஏன் என திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த ட்விட்டர் பதிவை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ட்விட்டர் பதிவு என்பது நேற்று சமூக வலைதளத்தில் அதிகம் பேசப்பட்டது. தற்போது இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுவும் கடந்து போகும், என்னுடைய தோல்வியை ஒரு கூட்டமே கொண்டாடுகிறது, ஆனால் என்னுடைய வெற்றியை ஒரு இனமே கொண்டாடும் என்பதை மறக்க வேண்டாம். மீண்டும் வெற்றி முகம் காணும்போது அடிக்கும் அடி சம்மட்டடியாக இருக்கும். சிஎஸ்கே திரும்பி வருவதை IPL சரித்திரம் பேசும் என்று ஹர்பஜன் சிங் தனது ட்விட்டர் பதிவில் பதிவிட்டிருக்கிறார். தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் சிஎஸ்கேவை பலரும் விமர்சனம் செய்து வரும் நிலையில் ஹர்பஜன் சிங்கின் இந்த ட்வீட் என்பது ரசிகர்களால் அதிகம் பகிரப்பட்டு பேசப்படுகிறது. தற்போது அந்த ட்விட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இச்செய்திகள் குறித்து காங்கிரஸைச் சேர்ந்த திரு சந்திரசேகர் அவரிடம் பேசலாம். திரு சந்திரசேகர், 1 கோடி இல்லை, 2 கோடி இல்லை, 2,000 கோடி அப்படிங்கும் போது எவ்வளவு இது மலைக்க வைக்கிற அளவா இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நேற்று சசிகலாவோட பினாமி சொத்துக்கள் அப்படின்னு பட்டியலிட்டு வருமான வரித்துறையால் இவை முடக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்க மாதிரி, எப்படி இவ்வளவு பணம், எங்கிருந்து வந்தது, யாருடையது, அரசாங்கத்துக்கும் இந்த பணத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்லாம் பல கேள்விகள் இருக்கும்போது இந்த எந்த கேள்விகளுமே மீடியாவில் எழுப்பப்படாமல் இருக்கிறத பார்க்குறோம். ஏன் இதெல்லாம் எழுப்பப்படாமல் இருக்குன்னு அவர் கேள்வி எழுப்புறாரு. ஒரு நியாயமான கேள்வியாக தானே இது இருக்கு, உங்களோட பார்வை என்ன? உண்மையிலேயே நியாயமான கேள்விதான். இன்றைக்கு நீங்க சசிகலா சிறையில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தாலும் அவர் சிறையில் தான் இருந்திருக்க வேண்டும், அதுதான் உண்மை. அவர் வந்து இறந்து விட்டதால் தான் அவர் குற்றவாளி இல்லை என்று விடுதலை செய்யப்படவில்லை. இறந்து விட்டதால் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார், அவ்வளவுதான். நீங்க அவர் இன்னைக்கு சசிகலா 2,000 கோடி சொத்து முடக்கம் என்று சொன்னால் அது யாருடைய சொத்து? நீங்க அதுக்கு அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு 2016 பண மதிப்பிழப்பு காலத்தில் கூட அப்போது மட்டுமே 1,600 கோடிக்கு சொத்துக்கள் வாங்கப்பட்டதாக வருமான வரித்துறை சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி 2003 முதல் 2005 வரை
பினாமி பெயரில் வாங்கிய 300 கோடி சொத்து முடக்கப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்காங்க. 2003 2005 வரைனா ஜெயலலிதா அவர்கள் இருந்த ஆட்சி காலத்தில் இருந்த போது அவருடன் பினாமியாக இருந்தவர் தான் சசிகலா. அப்படி என்றால் இந்த சொத்துக்கள் எல்லாம் யாருடையது? அது மட்டுமல்ல, கங்கை அமரன் போன்றவர்கள் எல்லாம் வந்து அவர்கள் எங்களிடம் இருந்து வலுக்கட்டாயமாக சொத்துக்கள் பிடுங்கப்பட்டன, பங்களாக்கள் பிடுங்கப்பட்டன என்று வெளிப்படையாகவே தெரிவித்தார்கள். இப்ப அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் யார் வாங்கியது, யார் அனுபவித்தது? ஜெயலலிதா தங்கிய சிறுதா ஒரு பங்களா யாரிடம் இருந்து பெறப்பட்டது? அது அதனுடைய பின்னணி என்ன? இதையெல்லாம் ஊடகங்கள் மறைப்பது என்பது உண்மையிலேயே மக்களுடைய மறதியை இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் மக்கள் வந்து இதை மறக்கவில்லை. இத்தகைய செய்தி எல்லாம் ஊடகங்களும் பத்திரிகைகளும் நியாயமாக நடந்து கொண்டு ஜெயலலிதா அவர்களின் பினாமியாக செயல்பட்ட சசிகலாவின் 2000 கோடி சொத்துக்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும். இதையெல்லாம் தெரிவித்திருக்க வேண்டும், மக்களிடம் தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் இதையெல்லாம் மறைத்து வெறும் சசிகலா மட்டும் ஏதோ 2000 கோடி சொத்து சேர்த்து அவர் பினாமியாக செயல்பட்டார், யாருக்கு பினாமியாக செயல்பட்டார் இதெல்லாம் தெரியாதா? மக்களுக்கு தெரியாதா? ஊடகத்துக்கு தெரியாதா? பத்திரிகைகளுக்கு தெரியாதா? ஆனால் இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கு ஒரு வரும் தேர்தலில் கண்டிப்பாக அதை தீர்ப்பு வழங்குவார்கள். இன்னொரு ஒரு சந்தேகம் எழுப்பப்படுது, என்னன்னா அதிமுகவில் நடக்கிற நிகழ்வுகள், இந்த பக்கம் வருமான வரித்துறையோட செயல்பாடுகள் எல்லாமே ஒரு பிளான்டு ஒரு ஒரு செயல்பாடுகள் மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வெளியிலிருந்து எழுப்பப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? அதிமுக யாரோ இதுக்கு பின்னாடி இருந்து இந்த செயல்கள் எல்லாம் செய்ய வைக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுது. உண்மையிலேயே நீங்க நேற்றைக்கு வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து வழக்கில் சிக்கி வருமான வரித்துறையால் வழக்கில் சிக்கி ஜெயிலுக்கு போய்விட்டு வந்தவர் இன்று முதல்வரான பிறகு இன்று மத்திய அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகிறார். இல்லை என்றால், ஏனென்றால் எதிர்கட்சியாக இருக்கும் போதெல்லாம் அவர்கள் ஊழல்வாதிகளாக தெரிபவர்கள், ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பாஜகக்கு ஆதரவாக செயல்பட்டால் அந்த ஊழலில் இருந்து அவர்கள் புண்ணியவான்கள் ஆகி விடுகிறார்கள். அதுபோலத்தான் தமிழகத்திலும் பாத்தீங்கன்னா ஆளும் என்டிஏல இருந்து பல கட்சிகள் வெளியில் சென்று விட்டன, அகாலிதளம் சென்று விட்டது, இன்றைக்கு லோக் ஜனசக்தி சென்று கொண்டிருக்கிறது, அது போல பல கட்சிகள் வெளியேறிவிட்டன. இப்ப இந்த சூழ்நிலையில் ஆளுங்கட்சிக்கு, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பல கட்சிகளின் உதவி தேவைப்படுகிறது, கூட்டணிக்கு தேவைப்படுகிறது. அதில் ஒன்றுதான் அதிமுக. அதிமுகவை பொறுத்தவரை ஜெயலலிதா இல்லாத நிலையில் இவர்களுடைய ஊழலை பயன்படுத்தி அதிமுக கட்சியையும் ஆட்சியையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள ஆளும் பாஜக முயற்சிக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அதன் மூலமாகவே இவர்கள் வருமான வரித்துறையையும் லஞ்ச ஒழிப்புத்துறையையும் மற்ற துறைகளையும் சிபிஐயையும் பயன்படுத்துகிறார்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் தெரிகிறது, தெரிந்த ஒரு உண்மையாகத்தான் இருக்கிறது. நிச்சயமா மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பல ஆதாரங்களோட பிடிக்கப்பட்ட சேகர் ரெட்டியவே ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சிபிஐ கோர்ட்டில் தெரிவித்து கைவிரித்ததையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதை உங்களோட நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சியிலிருந்து பங்குண்டமைக்கு மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு நாடு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.